எஸ்ரி வாசி எல்லாம் அவங்களும் சேர்ந்து ஜோலிப்பட்டு வந்துட்டாங்க. என்ன பிள்ளைய போய் குர்பான் செய்ய போறாங்க? அவ்வளவு அழகான புள்ள, நீங்க பெத்த மக்கள்லயே பெரிய அழகு சௌந்தரியமான முத்தான திருமகனார் சீதன அப்துல்லா நாயகம், நெற்றியில ஒளி வீசிக்கிட்டு இருக்கிற நாயகம். ஏன்னா பிள்ளையா இருக்க போறது நீங்க, வேற ஏதாவது ஒரு கடைசியில் மாஷா இல்ல அப்துல் முத்தலிபு நாயகம் அந்த இடத்துல துவா செஞ்சு இஸ்திஹாரா செஞ்சு கடைசியில் என்ன அப்துல் முத்தலிபு நாயகம் அவங்களுக்கு இல்ஹாமுல் ஹக் ஆனிச்சு. அப்துல்லா நாயகத்துக்கு பதிலா 100 ஒட்டகையா இருக்கிறது. அந்த காலத்துல ஒரு ஒட்டகையே பெரிய விஷயம், 100 ஒட்டகை. காரணம் என்ன? நாயகத்துடைய ஆபாவ அஜிதால் அந்த 100 வந்து அந்த பரிசுத்த பாரம்பரியம் முழுக்க செல்வத்தாலையும் செழித்து விளங்கினாங்க. உலகுக்கே உதவக்கூடிய அளவுல என்ன சுலைமான் நபியுடைய கஜானா ஒரு கஜானா அல்ல, அதே மாதிரி என்ன பல மடங்கு கஜானா இருந்துச்சு மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஆபாவ அஜிதால். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன 100 ஒட்டகத்தை அறுத்து மாஷா அல்லாஹ் என்ன அப்துல்லா நாயகத்துக்கு பதிலாக குர்பான் செஞ்சது, 100 ஒட்டகம் அறுக்கப்பட்டுச்சு அப்துல்லா நாயகத்துக்கு பதிலா. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து நாயகம் விசாரணை செய்யறாங்க. அனபின ஸபிஹை இருமுறை அறுப்பதற்காக, இருமுறை சுபா செய்வதற்காக, இருமுறை நபிகளுடைய மனசிலுக்கு போன ரெண்டு பேருக்கு வாரிசு நாங்களாக சொல்ல, ஒன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இன்னொன்னு அப்துல்லா அலைஹிஸ்ஸலாம். இருமுறை அறுப்பதற்காக என்ன நியத்து செய்யப்பட்ட குர்பானுக்காக போன ரெண்டு பேர் வாரிசு தான். ஏன்னா அப்படின்னு சொல்லதா அலைஹிஸ்ஸலாம் தன்னை பெருமையோடு பேசுறாங்க மாஷா. அப்போ இப்படி ஜம்சம் துனியாவுக்கு அல்ஹம்துலில்லாஹ் வெளியாச்சு மாஷா. அப்ப ஜம்சமுடைய மகத்துவத்தை பார்க்க நபிமார்கள் ரசூல்மார்கள் வருகை துணியாக்கு இருக்கும் போது ஜம்சம் கிழது என்ன ஓப்பனா இருந்துச்சு, அம்பியாக்கள் உம்மத்தெல்லாம் வந்து குடிக்கிறது. காரணம் என்ன? எல்லா நபியும் ஜம்சமுடைய சிறப்பை பத்தி அவங்க உம்மத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க. இது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய திரு பாதத்தை பூமியில தேய்க்கும் போது அல்லாஹ் குதிரத்துல இஸ்மாயில் நபியில மூதுசால வந்த முபாரக்கான தண்ணீர் சொல்லி ஜம்சமுடைய சிறப்பு பேசப்பட்டுச்சு, ஓபனா இருந்துச்சு. பேசுறதுக்கு ஆள் இல்ல, அம்பியாக்கள் வரத்து நின்று போயிடுச்சு. காத்தும் நபி வரைக்கும் யாரும் வரல அம்பியாக்கள் ஈசா நபிக்கு பிறகு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு என்ன செஞ்சா ஜம்சம் கிணத்த மறைச்சு வச்சுக்கிட்டு இந்த ஜம்சம் கிணறு மாஷா அல்லாஹ் மீண்டும் எப்ப ஓபன் ஆகுது? சையீதுல் அம்பியா இவர் முர்சலீன் خاتم النبيين نور الله محمد رسول الله صلى الله عليه وآله وسلم صرف كرم مجد وعلم نائك قومان عبر دلوڑي اولي ما يمان ميلاد الشريف دنيا لنرك بولي رسول الله پیرولی پرحاس من اللہ لے پیرولی پرحاس من கடைசி நபியான காத்தம நபியான அம்பியாக்களுக்கு ரசூல்மார்களுக்கு அரசரான ராஜாதி ராஜ மகாராஜ ரான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயக குர்மானுடைய உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பாப்பா நாயகமும் பாட்டனார் நாயகம் ரெண்டு பேரும் சேர்ந்து உம்மத்தை முஹம்மதியாவுக்கு ஜம்சம் கிணத்தை கொடுத்துட்டாங்க மாஷா. ஜம்சம் இவ்வளவு சிறப்பான, இவ்வளவு சிறப்புக்குரிய அல்லாஹ் அதை துஷ்பிரயோகம் செய்யறது யாராவது ஒருத்தேன்னா அதை தவறான மொழியில அந்த தண்ணிய குழங்குறதுக்கு யாரையும் அல்லாஹ் விடல, அதனாலதான் அல்லாஹ் மறைச்சு வச்சான். அதனாலதான் அல்லாஹ் என்ன மறைச்சு வச்சான். மக்கத்திலேயே தலைமுறை தலைமுறையா பிறந்தாலும் கூட ஜம்சம பாக்கல, அந்த அளவுக்கு ஜம்சம அட்ரஸே இல்லாம அல்லாஹ் மறைச்சு வச்சான். ஆனா ஜம்சம திருப்பி அல்லாஹ்
எப்போ துணியாக வெளியாகி படுகிறார் காத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போலீசர் காரியம் ஆகக்கூடிய அந்த தருணம் வரும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த அருமை வாப்பானாயகம் வாப்பானாயகத்தை பெற்றெடுத்த வாப்பானாயகம் செய்தனா அப்துல் முத்தலிப் அப்துல்லாஹ் அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் சேர்ந்து மாஷாஅல்லாஹ் என்ன ஜம்ஜம் தோண்டி துணியாக கொடுக்கிறாங்க கை இவ்வளவு சிறப்பு கொள்ள ஜம்ஜம் அல்லாஹ் என்ன மேலும் அந்த ஜம்ஜமுடைய சிறப்பை உயர்வாக்கினார் எங்க ஜம்ஜம் மாஷாஅல்லாஹ் சிறப்புக்குரியது எத்தனை மாதிரி சிறப்பு வற்றாத ஜீவ கிணறு சமுத்திரங்களுக்கே சவால் விடக்கூடிய கிணறு சமுத்திரங்களுக்கு சவால் விடக்கூடிய கிணறு காரணம் ஜம்ஜம் கிணத்துல உள்ள தண்ணியை குடிச்ச மாதிரி துணியால எந்த சமுத்திரத்தில் உள்ள தண்ணி என்ன எந்த காலத்திலும் யாரும் குடிச்சதாக ஒரு சரித்திரமும் கிடையாது என்ன ஜம்ஜம் கிணத்துல உள்ள தண்ணிய அல்லாஹ்வுடைய கோடான கோடி அடியார்கள் குடிச்ச மாதிரி துணியால என்ன மிகப்பெரிய சமுத்திரங்கள்ல போய் பறக்கத்துக்காக தண்ணி அணி குடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரமும் கிடையாது அப்படி உள்ள இந்த ஜம்ஜம் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மேலும் இதோடைய சிறப்பு அல்லாஹ் என்ன உயர்த்துறதுக்கு நாடுறான் மாஷா அல்லாஹ் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் நாயகத்துக்கு அமுதூட்டிய தாய்மார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுத்த அமுதூட்டிய அன்னைமார்களில் ஒருவராய் திகழும் ஹஜரத்து ஹலீமத்து சாதியா ரழியல்லாஹு தஆலா அவங்க வீட்டுல எஜமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயத்துல சிறு குழந்தையில ஹலீமத் சாதியா நாயகத்து வீட்டுல நாயகம் அவர்கள் பாசத்தோடு வளர்க்கப்பட்ட அந்த தருணத்துல ஒரு முறை ஹலீமத் சாதியா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுல உள்ள அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பால் கொடுத்த உம்மாவான ஹலீமா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்க வீட்டு ஆடு ஆடை எல்லாம் ஓட்டிக்கிட்டு ஆடு மேய்க்கிறதுக்காக போறோம் ஆடு மேய்க்கிறதுக்காக போகும்போது ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாஷாஅல்லாஹ் என்ன சின்ன குழந்தைகளோடு சேர்ந்து நாயகமும் அந்த சராசாரங்களும் உருவாகுவதற்கு காரண கருத்தாவான கண்மணியாம் நம்முடைய ஆறு ரட்சகர் எல்லா வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவி அளவிலா அருள் பெறும் ஜோதியும் அவனது நிகரிலா சர்வ சம்பூரண பேரழகு சௌந்தரியுமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சர்ரஃப கர்ரம் மஜ்ஜத் வால்ல நாயக கோமான் அவர்களும் அவர்கள் மசாலா என்ன நாயக கோமானும் குழந்தை கோமானா இருக்கிறாங்க சிறதாரு குழந்தை வடிவில் கண்மணி நாயகம் என்ன திருக்காட்சி வழங்கும் போது துணியாவுக்கு பிள்ளைகளோட பிள்ளையா ரசூலுல்லாஹ் என்ன காடு மேய்க்கிறதுக்காக போன எல்லாரும் போய் என்ன ஒரு காட்டுல ஆடை மேய்ச்சிட்டு இருக்கும் போது நாயகம் ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருந்தாங்க மாஷாஅல்லாஹ் பிள்ளைகள்லாம் பாக்குறாங்க அங்க ஒரு ஆள் வந்தார் வந்த ஆள் என்ன சரியான பிரகாசம் ஒரே நூறு அந்த மனுஷர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன மடியில படுக்க வச்சு நாயகத்தை நாயகத்துடைய முபாரக்கான நெஞ்சத்தை அப்படியே பிளந்து ரசூலுடைய சதுர் ஷரீஃப அப்படியே பிளந்து நாயகத்துடைய கல்புல் கரீம கண்மணி நாயகத்துடைய பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் இதய கமலத்தை பரிசுத்தமான இருதயத்தை அப்படி எடுத்து மாஷாஅல்லாஹ் கொண்டு வந்திருந்தாங்க அவங்களோட கொஞ்சம் தண்ணி அந்த தண்ணிக்குள்ள மாஷாஅல்லாஹ் என்ன அந்த கல்பு சரீப கழுகி மாஷாஅல்லாஹ் மறுபடியும் உள்ள வச்சு இப்படி தடை விட்டாங்க சம்பவம் நடந்துட்டு அவன் போயிட்டாப்ல ஆடு மேய்க்க போன ஹனிமான் ஆதரி பிள்ளைகளும் சம்பவத்தை பார்த்து எல்லாம் பயந்துகிட்டு போய் என்ன வீட்டுல ஓடி போய் உமாட்ட அம்மா 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 கண்மணியான செல்லமான முகமத யாரோ ஒரு வந்து படுக்க வச்சு சதுர ஸ்ரீப கிழிச்சு
இதோ சேரார் சொன்னவன ஆமீனா ஹனிமானா ஹியனா பயந்து துடிச்சுக்கிட்டு என்ன ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சோன்னு சொல்லி என்ன துணி துடிச்சு போய் அவங்க மூச்சே நின்று போயிடுச்சு. கேட்டவுட ஓடி வந்து பார்க்கும் போது மரத்து கீழ நாயகம் அவர்கள் அப்படியே நிக்கிறாங்க. அப்பா என்ன நினைச்சு உங்களுக்கு பிள்ளை என்ன அள்ளி நெஞ்சோடு அணைச்சுக்கிட்டு ஹனிமத்து சாதியா வந்து குழந்தைய கொண்டு போயிட்டாங்க. நடந்த சம்பவம் என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தால சம்சமுடைய மகத்துவத்தை மேலும் கூட்டுறதுக்கு நாடுறான். எப்படி இந்த உம்மத் அவனுடைய ஹபீபான அவனுடைய நூறு முத்தலக்கான ரசூல ரஹ்மத்தான சைதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ஃப கர்ரம் மஜ்த வஅலம் நாயக கோமானுடைய தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திரு இதய கமலத்தை உசூல் செஞ்ச ரசூலுல்லாஹி கல்பு ஷரீஃபை ஜம்ஸமால கழுவி அந்த ஜம்ஸம கொண்டு போய் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஜம்ஸம் கிணத்துல கொண்டு போய் சேர்த்து மாஷா அல்லாஹ் அந்த ஜம்ஸம உம்மத்தை முஹம்மது முழுக்க குடிக்கணும். மாஷா அல்லாஹ் உம்மத்தை முஹம்மது முழுக்க அந்த ஜம்ஸம் குடிக்கணும். ஜம்ஸமுடைய ஷரஃபை அல்லாஹ் ஆலாவாக்க தாடிட்டோம். மாஷா எப்படி மக்காவுடைய ஷரஃப் ஆலா ஆடிச்சு ரசூலுல்லாஹ்வுடைய பொழுது சரி மூலமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததின் காரணத்தால மக்காவுடைய சிறப்பு ஆலா ஆயிடுச்சு. காரணம் என்ன நாயகத்தை தவிர மக்கத்தில் பிறந்த நபி ரசூல் வேற யாரும் கிடையாது. மக்கத்தில் பிறந்த ஒரே நபி மக்கத்தில் பிறந்த ஒரே ரசூல் யாரு காத்தமு நபியான சையீத் அம்பியா ஐவர் முர்சலீன் அவர்கள் போல மாசால என்ன மக்கத்துல வேற யாரும் பிறக்கலாம். ரசூல்லா தவிர பக்காவில் யார் பிறக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவத்தாலா அவன் ஹபீபுடைய அந்த ஜனத சோஸ்திர திரு தலத்தை நாயகம் அவர்கள் பிறக்கக்கூடிய அந்த புனிதமான ஊர் அல்லாஹ் எப்படி ஆக்குறான் அந்த ஊர் புனிதமா இருக்கணும். அதே நேரத்தில் அதுக்கு முந்தி யாரும் அந்த ஊர்ல பிறந்து அதை கொண்டு அந்த ஊர் புனிதமாக்கப்பட்டுச்சுங்கிற பேச்சு வந்துடக்கூடாது. அல்லாஹு அக்பர் கபீர் ரசூலுல்லாஹ்வுடைய மகா கண்ணியத்தை பேன்ற விஷயத்துல அல்லாஹ் எந்த அளவுக்கு ரொம்ப உஷாரா இருக்கிற பாருங்க இஸ்லாம்களே. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பிறக்க வைக்கிற ஊர் புனிதமான ஊரா இருக்கணும். அதே நேரத்துல அதுக்கு முந்தி எந்த நபியும் எந்த ரசூலும் எந்த உலுல் அசமும் அந்த ஊர்ல பிறந்தேன்னா அதை கொண்டு அந்த ஊர் புனிதமானுச்சு. அந்த ஊர்ல அல்லாஹ் ஹபீப் பிறந்தாங்கிற அந்த பேச்சு வந்துடக்கூடாது. அதன் காரணத்தினால் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாஷா அல்லாஹ் மக்கா முகர்ரமால ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லா ஷரீஃப என்ன கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நபி ரசூல் அங்க பிறக்கல. காரணம் என்ன பனு அதாவது மனித சமூகத்துடைய தந்தையே ஆதம் அலைஹிஸ்ஸலாம். புரிஞ்சா அப்ப என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து கண்மணி நாயக கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையில என்ன ரசூலுல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையில மக்கத்துல பிறந்த நபி ரசூல் யாரு கிடையாது. மக்கால பிறந்த ஒரே நபி ஒரே ரசூல் யாரு சையதுல் அவலீன் வல் ஆகிரீன் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஜத்தல் ஹசன் வல் ஹுசைன் சாஹிபல் மக்கி மதனி சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ஃப கர்ரம் மஜத வ அல்லம் நாயக கோமா அவர்கள் தோற மக்கத்துல யாருமே பிறக்கல. மாஷா அப்ப மாஷா அல்லாஹ் மக்காவுடைய பக்கத்துல மசால என்ன ரசூலுல்லாஹ் பிறக்க முன்னாடியே காபத்துல்லா ஷரீஃப் இருக்குது. அல்லாஹ்வுடைய ஷாயிருல்லாஹ்வான அடையாள சின்னங்களான சஃபா மர்வா இருக்குது ஜம்ஸம் இருக்குது மக்காம் இப்ராஹிம் இருக்குது ஹஜ்ருல் அஸ்வத் இருக்குது எல்லாம் இருக்குது. மசால் இது அத்தனை ஒரு கிரீடம் போறேன்னு சொன்னா அந்த கிரீடத்துல பதிக்கப்பட்ட வைடூரியம் போல மாணிக்கம் போல முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மக்கத்துல பிறக்க வைக்கிறான்.
மக்காவுடைய மகத்துவத்தை மேலும் அல்லாஹ் ஷரஃபாக்குறான். அது போல மாஷாஅல்லாஹ் ஜம்ஜமுடைய மகத்துவத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், மேலும் ஷரஃபாக்க ஆசைப்படுறான். என்ன செய்யறான், கர்மண நாயத்துடைய கல்பு ஷரீம் ஜம்ஜமால வசூல் செய்யப்படுது. நாயகத்துடைய கல்பு ஷரீம் மாஷாஅல்லாஹ் ஜம்ஜமால வசூல் செய்யப்படுது. அதத்தான் நமக்கு மாத்தி ரசூல் ஷேகுனா சலகத்துல்லா அப்பா சொல்லி தருங்கபடி புனிதமான நீரை கொண்டு கண்மணி நாகத்துடைய இதய கமலம் வசூல் செய்யப்பட்டுச்சு. காரணம் என்ன, நாயகத்துடைய கல்பு சரிப்புல ஏதேன்னு ஒண்ணு அழுக்கு இல்ல அஸ்தகபிரம். சில பைத்தியக்காரர் அப்படி சொல்லுவான், சில முட்டாள்கள் அப்படி இந்த விஷயத்த தவிர செய்யறது உண்டு. அதனால தான் இன்னைக்கு நான் குறிப்பா இதை பேசுறேன், அல்ஹம்துலில்லாஹ் அதான் பேச வைக்கிறேன். என்ன சாபி ரசூல் பரக மசால என்ன, கண்மன் நாயத்துடைய கல்பு ஷரீஃபில் ஏதேனும் அங்க கழுவி துப்புரவு பண்ற அளவுல ஒண்ணு இல்லை, விளங்குதா? நாயகத்துடைய கல்புல அதுங்கிறது மாசால என்ன, அது அல்லாவுடைய அரிசை விடமும் அல்லாவுடைய மகா பிரகாசமான பேரொளி. அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவுடைய அரிசை விட அல்லாஹ் ஜல்ல ஷானஹுவுடைய நெருக்கத்தில் உள்ள இடம் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு அத்தஹாருங்கிறது மாசால. அப்ப அந்த கல்பு ஷரீப் ஜம்ஜமால உசூல் செய்யப்பட்டது. கல்பு ஷரீஃபுக்கு ஜம்ஜமுல உசூல் பண்ணது கொண்டு ஒரு அசுமத்து கிடையாது. கல்பு ஷரீஃபால ஜம்ஜம உசூல் செய்யப்பட்டதுனால ஜம்ஜமுக்கு அசுமத்து மாஷா, ஜம்ஜமுக்கு ஆலா ஷரஃப் மாஷா, ஜம்ஜமுக்கு மாஷா ஆலா ஷரஃப் மாஷா. எப்படி காபத்துல்லா ஷரீப் ஷாயுல்லா சஃபா மர்வா மகாம் இப்ராஹிம் ஹஜ்ருல் அஸ்வத் எல்லாம் இருக்கிற மக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த காரணத்தினால மக்களுடைய அந்தஸ்து ஆலாவாகுதும். புரிஞ்ச, மக்களுடைய அந்தஸ்து ஆலாவாகுதும். அதுபோல மாஷா அல்லாஹ் தபாரக்குத்தால என்ன செய்யறான், மக்கா ஷரீஃபில் உள்ள ஜம்ஸம் முடிக்க அது ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்தமான நசபுல பாரம்பரியத்தில் நாயகத்துடைய ஆபாவ அஜ்தாதுல வர்ற அபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமா அல்லாஹ் துனியா கொண்டுட்டு வந்த ஜம்ஜம் மாஷா அல்லாஹ் எவ்வளவு சிறப்பு புரியுதோ அதோடைய சிறப்பு அல்லாஹ் இன்னும் சிறப்பாக்க ஆசைப்படுறான். அப்ப என்ன செய்யறா, அந்த ஜம்ஜம அவன் ஹபீப் அக்ரமுடைய சங்கையான வாபா நாயகம் சங்கையான பாட்டனார் நாயகம் ரெண்டு பேர் மூலமா அது மறைஞ்சு போய் தோண்டி எடுக்க வைக்கிறான். தோண்டி எடுக்க வச்ச பிறகு மாஷாஅல்லாஹ் சல்லல்லாஹு அவர்கள் மௌலிதர் காரியமான பிறகு நாயகத்துடைய ஒளி வீசும் இருதய கமலம் நாயகத்துடைய இதய கமலம் மாஷாஅல்லாஹ் ஜம்ஜமால உசூல் செய்யப்படும். ஜம்ஜமால உசூல் செய்யப்படும் காரணம் என்ன, ஜம்ஜமுடைய மகத்துவத்தை மேலாக்குறது, ஜம்ஜமுடைய மகத்துவத்தை மேலாக்குறது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் என்ன, பதினோரு மாசம் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் என்ன பேருக்கு தொழுகிறோம் சொல்லி என்ன கியாமுல நிக்கிறோம், ருக்கு செய்யறோம், சுஜூத் செய்யறோம், தஷஹுத் படிக்கிறோம், ரம்ஜான் உண்டா ஏதோ நோன்பு பிடிக்கிறோம். இப்படி பதினோரு மாசம் மாசால தெரிஞ்சோ தெரியாமையோ அல்லாஹ்வுடைய கிருபையால என்ன செய்யறோம், அல்லாஹ்வுக்கு பயந்து நாம மாசால ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் கொண்டு நம்ம அவனுக்கு
वीपाड़े सर्व कुछ अंगीकार नायक महासंगमी नायक मार्क सट अंदी किताब ले फेरा ना ने आमत तो कुबरा किताब के फेरे ना अल्लाह वाले ये नियामत तो चल रही है बिहेपरीय नियामत ब्रह्मांड माँ नियामत नियामत तो कुबरा हाँ अल्लाह वाले ये मट्टा ये नियामत चल रही है ना बिहेइत्ता नियामत ये इंद्र नियामत मोहम्मद कसूरुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम अबे महत्व विषय قال الشيخ جنيد البغدادي رضي الله عنه حضرت جنيد البغدادي رضي الله عنه அவங்க சொல்றாங்க من حضر مولد النبي صلى الله عليه وسلم وعظم قدره فقد فاز بالإيمان ما شاء الله من حضر مولد النبي صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم نبي كريم رؤوف الرحيم كرمني نائح محمد صلى الله عليه وسلم الله عليه وسلم بها ولي بيسم ميلاد الشريف ليه महत्व तबरुक सेरा
அந்த மஜ்லிஸை கௌரவிச்சு கொண்டாடுறார் மாஷாஅல்லாஹ். அவர் எப்படிப்பட்டவர்னு யார் சொல்றா? ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு யார் எழுதுறா? இமாம் இப்னு ஹஜர் அல்-பக்கி அவர் கிதாப் நியாமத்துல் குபரா மாஷாஅல்லாஹ் என்ன சொல்றாங்க? ஃபக்கத் ஃபாஸ் பில் ஈமான், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான் கொண்டு திடனாக அவர் ஈமானில் ஜெயம் பெற்றவரா. ஆமீன் ஆமீன். ஈமான்ல ஜெயம் பெற்றவராவார். யார் மௌலிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலா சரி மஜ்லிஸ் யார் கௌரவிக்கிறாரோ கொண்டாடுறாரோ, மீலாது மஜ்லிஸ் நடக்குது, மஜ்லிஸுக்கு போறதுக்கு நல்லா குளிக்கிறார், நல்ல டிரஸ் வாங்கி உடுத்திக்கிட்டார் மாஷாஅல்லாஹ், நல்ல உடைய போட்டுட்டு என்ன அடே சொல்லாட மீலா சரி மஜ்லிஸுக்கு போ. இந்த மஜ்லிஸ கௌரவிக்கிறதுக்காக நாயகத்துடைய மீலாது சர்வலோக ரட்சகரான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிபதியான அவர்களுடைய மொழித சரிப்புடைய ஹதரத்துக்கு போறோம், மொழிதுடைய ஹதரத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் குளிச்சு மொழி கல்ல உள்ள போட்டு மாஷாஅல்லாஹ் போலீஸ் வந்து சொல்லி என்ன தொடச்சு விடுறார், அது அலங்கரிக்கிறார். இவர் யாரு? இதுக்கான ஃபாயிதா என்ன? யார் சொல்றா? சாதாரண யாரோ எவரோ ஒரு ஆள் சொல்லல. இந்த விஷயத்தை எழுதுற ஆள் என்ன? சாதாரண யாரோ எவரோ ஒரு ஆள் இல்லை, மிகப்பெரிய சுன்னத் ஜமாஅத்துல இமாமான இமாம் இப்னு ஹஜர் அல்-மக்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாயகம் செல்லம் அவர்களே நேரடியாக திருக்காட்சி வழங்கி போர்வை போத்தி ரசூலுல்லா போர்வை போத்தி மாஷாஅல்லாஹ் என்ன யாருக்கு விதாயத்தை கொடுத்தாங்களோ அந்த ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு சொல்றாங்க, மன் ஹதர மௌலிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலுல்லாஹி அலைஹி மௌலி ஷரீஃபுடைய ஹதரத்துக்கு மாஷாஅல்லாஹ் ரசூலுல்லாஹி மௌலி ஷரீஃபுடைய ஹதரத்தை யாரு கௌரவிப்பாரோ, யாரு சங்கேபடுத்துவாரோ, மௌலி ஓதர மஜ்லிஸ் ஓதுக்கு போனா என்ன செய்யக்கூடாது? கால் மிதிய நேரா கழட்டாம ஒரு ஓரத்துல கழட்டி வைங்க. காரணம் என்ன? அந்த மஜ்லிஸுக்கு எத்தனையோ அவுலியாக்கள் வருவாங்க மாஷாஅல்லாஹ், ரஹ்மத்துல்லாஹி மலக்கள் இறங்குவாங்க மாஷாஅல்லாஹ். அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி மௌலவி சரி மஜ்லிஸுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாப்ல மாஷாஅல்லாஹ், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாப்ல மாஷாஅல்லாஹ். சுன்னத் ஜமாஅத்துல இமாமின்கள் இதெல்லாம் நமக்கு சொல்லி தர்றாங்க மாஷாஅல்லாஹ். அது மட்டுமல்ல, மலக்குகள் வந்ததும் அவுலியாக்கள் வந்ததும் நம்ம தமிழ்நாட்டில் புதக்குடியில நூர் முகமதியா மதரசாவில் அந்த மதரசாவுடைய ஸ்தாபகரான வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்து மதரசாவுடைய ஃபவுண்டரான அல ஹசரத்துடைய முதல் தில்மீதான ஹசரத் அப்துல் கரீம் ஹசரத் கிபலா ரஹிமஹுல்லாஹ் ரஹமத்து வாசியா அவங்க மாஷா ரசூலுல்லாஹி மௌலூ சரி மஜ்லிஸ் ரபீல் அவல் மாசத்துல 12 நாள்ல ஒரு நாள்ல மாஷாஅல்லாஹ் என்ன மதரசாக்குள்ள மலக்கள் வந்து ஹாஜரானதும் அனுதாரம் வந்து இறங்கினதும் மாஷாஅல்லாஹ் என்ன நடந்த அற்புதங்களும் பிரபலமாக மாஷாஅல்லாஹ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்ட விஷயம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஷேகனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லி தராங்க? மன் ஹதர மௌலிது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் ரசூலுல்லாஹி மௌலூ சரி மஜ்லிஸ் வ அல்லாஹ் மகத்ரஹு, நாயகத்துடைய மௌலிது சரி மீலாது சரி மஜ்லிஸ் இதுன்னு சொல்லி மாஷா அதை கௌரவிப்பார், அதை சங்க செய்வாரோ, மஜ்லிஸ் கௌரவிப்பாரோ சங்க செய்வாரோ, அல்லாஹ் மகத்ரஹு ஃபக்கத் ஃபாஸ் பில் ஈமான், அவர் ஈமான் கொண்டு ஜெயம் பெற்றவராவார். ஜெயம் பெற்றவராவார், ஈமான்ல வெற்றி பெற்றவராவார்.
ஈமான்ல ஜெயம் பெற்றவராவான். ஐயோ கையமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட ஜெயம் பெற்ற பாக்கியவான் கொடுத்து அல்லாஹ் நம்மையும் நம்முடைய உம்மா வாப்பாவையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய மக்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய அஹபாபுகளையும் இந்த மூல பெருமருள் மகிந்தின் பெருமான் தைக்கா சரிப்படுத்த மஜ்லிஸே குர்ப ஹக்கில் கேட்கக்கூடிய நம்முடைய அஹபாபுகளுக்கு ஆஷிகீன்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மகத்தான பாக்கியத்தை தௌஃபிக் செய்வானா. ரபீஉல் அவ்வல் மாசமான ரபீஉல் நூர் ரபீஉல் குலூப் மாஷாஅல்லாஹ் வரக்கூடிய வியாழன் வெண்ணேரம் வெண்ணி இரவு முதலாவது நாள் எல்லா முரீதுகளும் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவில் கரீம் சரி ஈதுல் அக்பரை கொண்டாடக்கூடிய நோக்கத்தோட தலைவர் அன்னைக்கு மாஷாஅல்லாஹ் ஊர்த்துறதுக்கு எல்லாருக்கும் புது உடைய வாங்கி மாஷாஅல்லாஹ் அன்னைக்கு நாகத்துறை மீராசிரியர் கொண்டாடுற அந்த நீயத்தோட குளிச்சு முடிவு மாஷாஅல்லாஹ் பொதுவெடுத்து புது டிரஸ் புது புது உடைய போட்டு மாஷாஅல்லாஹ் தைக்காக்கு வந்து கண்மணி நாகத்துறை மீராசு செய்யக்கூடிய மஜ்லிஸ்ல கலக்கிறதுக்கான தௌஃபிக் அல்லாஹ் எல்லாருக்கும் மாஷாஅல்லாஹ் நசீபாக்கி தருவா. உங்களை இமாமான ஷாஃபி இமாம் ரலியல்லாஹு அவங்க சொல்லித்தராங்க மாஷாஅல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய மீராசு செய்யப்ப யாரு கொண்டாடினானோ அவனை வருஷம் முழுக்க அல்ல கவலை இல்லாம வச்சிருப்பான். சொல்லித்தராங்க எல்லாருடைய கவலைகளையும் நீக்கி வைப்பாங்க. துன்யா சம்பந்தப்பட்ட கவலைகளையும் ஆகிரத்துடைய கவலைகளையும் நோய்களுடைய கவலைகளையும் பொருளாதார விஷயங்களையும் அவதாரிகள் விஷயங்களையும் எல்லா கவலைகளையும் அல்லாஹ்வுடைய சாரவுக்கு நபியுர் ரபுல் நபியுர் குலுர் நபியுர் நூருடைய பிரகாசத்தை கொண்டு நம்முடைய இருளோக வாழ்க்கையை ரபுல் ஆலமீன் ஜெகஜோதியாக தொடக்க செய்வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.